வணக்கம் பவானி தேவி, முதற்கண் வாழ்த்துக்கள். காமன்வெல்த் ஃபென்சிங்கில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கப்பதக்கத்தை அலங்கரிச்சிருக்கீங்க, எப்படி இருக்குது? வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வின் பண்ணது வந்து இந்தியாவுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம் 2022 லண்டனில் நடந்தது. ஸோ இந்த டைமும் நான் வந்து அந்த கோல்டு மெடல் வந்து என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். நம்ம மறுபடியும் இந்த மெடல் வின் பண்ணிட்டோன்னு. ஸோ இது எனக்கும் சரி என்னோடய ஃபேமிலிக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வின் பண்ணுறது எப்போவுமே வந்து நான் என்னோடய ஃபேமிலிக்கு தான் ஃபஸ்ட்டு டெடிகேட் பண்ணுவேன், ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் எங்கேயுமே வந்து முன்னேறி இருக்க முடியாது. ஸோ முதல்வரை சந்திச்சிருக்கீங்க, காமன்வெல்த்தில் பங்கேற்ற அனைத்து வீரர்களும் வாழ்த்து பெற்றிருக்கீங்க. முதல்வர் என்ன கூறியிருந்தாங்க, அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக அதுவும் வந்து இங்கே எங்களை மாதிரி ஒரு அத்லீட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, அதுவும் காம்படிஷன் முடிஞ்சு நாங்கள் நேற்று தான் வந்தோம். ஸோ வந்த மறுநாளே வந்து எங்களை அழைச்சி இந்த மாதிரி வந்து கேஷ் அவார்டும் அவங்களுக்கு எங்களுக்கு பாராட்டும் தெரிவிச்சிருந்தார். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு, எங்கள் அத்லீட்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் இம்மிடியட்டாக நடந்தால் அது வந்து அந்த டைம்லேயே நமக்கு கொடுத்தா தான் அதோட வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஸோ அதுக்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பவானி தேவியோட 2024 பாரிஸ் பதக்க கனவு, ஒலிம்பிக் கனவுக்கான பயணம் எப்படி இருக்கு? அடுத்தடுத்த தொடர்கள், ஒலிம்பிக் தொடருக்கு எது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது? பயணங்கள் எப்படி இருக்கு? கண்டிப்பாக வந்து பாரிஸ் பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1.5 இயர்ஸ் தான் இருக்குது, அதுவும் நெக்ஸ்ட் சீசன் வந்து எங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே குவாலிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் வந்து இந்தியாவுக்கு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக குவாலிஃபை ஆயிருந்தேன். ஸோ அதோட அந்த வழி வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தது, ஏன்னா எங்களுக்கு எப்படின்னே தெரியாது, நான் போகிறது வந்து சரியான பாதையாக கூட தெரியாமல் இருந்தது. பட் இப்போ வந்து நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து இன்னும் புதுசாக தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே குவாலிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பதக்கத்துக்கான பயிற்சி வந்து நான் இன்னும் நிறைய டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக தமிழக அரசு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபென்சிங் எடுத்துக்கிட்டாலே பவானி தேவி தான் இந்தியாவிற்கு ஒட்டுமொத்தமாக முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. உங்களை பின்தொடர்ந்து அடுத்தடுத்த வீராங்கனைகள் வருவதற்கான வாய்ப்புகள்ன்றது உங்கள் மூலமாக வந்திருக்கிறது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியானது உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப எதிர்கால ஃபென்சிங் வீராங்கனைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இப்போ எப்படி இருக்குது? ஸோ இப்போ வந்து ஃபென்சிங் வந்து என்னோடய ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறமாவும் சரி, நான் லாஸ்ட் டைம் கோல்டு மெடல் காமன்வெல்த்தில் வின் பண்ணதுக்கப்புறம் இப்போவும் சரி, நிறைய பேர் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து அண்டர் 10 அண்டர் 12 கேட்டகரியில் கூட நம்ம வந்து 1000 தாண்டி வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேயும் அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்தியா வந்து ஃபென்சிங்கில் ஒரு பாசிட்டிவான ஒரு வேயில் தான் போயிட்டு இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து இந்த ஒரு மெடல்ன்றது நிறைய மெடலாக வரும், இன்னும் நிறைய சாம்பியன்ஸ் உருவாவாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். நன்றி பவானி தேவி, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் வாள்வீச்சு பிரிவில் பதக்கம் வெல்வதே தனது இலக்கு என்றும், இந்தியாவிற்காக இந்த பதக்க கனவை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றும் வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி குறிப்பிட்டிருக்கின்றார். கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் சதீஷ் மற்றும் ஜி ரமேஷுடன் செய்தியாளர் மீனா.